அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் தினமும் எலுமிச்சை சாறு குடித்தா என்னென்ன நன்மைகள் இருக்குது, எந்த அளவுக்கு குடிக்கணும், என்னென்ன தீமைகள் இருக்குது, இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, எலுமிச்சை சாரோட தேன் கலந்து குடிக்கலாமா கூடாதா, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு. அதுக்கான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் வந்து எலுமிச்சை சாரோட தேன் கலந்து குடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எலுமிச்சை சாரை தனியாக குடித்தா புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த சுவைக்காக தான் வந்து நிறைய பேர் தேன் கலந்து குடிக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா லெமன் வாட்டரில் வந்து சர்க்கரை சேர்த்து இல்லை உப்பு சேர்த்துலாம் கூட குடிப்பாங்க. ஆனால் சர்க்கரையோ உப்போ சேர்த்து குடிக்கிறது வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அதே சமயம் தேன் கலந்து குடிக்கிறதுனால எந்த விதமான தீமைகளும் கிடையாது. லெமன் வாட்டரில் தேன் கலந்து குடிக்கிறதுனால ரெண்டு விதமான நன்மைகள் இருக்கு. ஒன்று, இது ரெண்டோட மருத்துவ குணங்களும் நான் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது எலுமிச்சை பழத்துலேயும் வந்து சில மருத்துவ குணங்கள் இருக்குது, தேன்லேயும் வந்து சில மருத்துவ குணங்கள் இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு ரெண்டோட மருத்துவ குணங்களும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் லெமன் வாட்டரில் தேன் கலந்து குடிக்கிறதுனால அதோட அமிலத்தன்மை வந்து கொஞ்சம் குறையும். அதாவது எலுமிச்சை சாரோட பிஹெச் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு பாயிண்ட் இருக்கும். தண்ணி வந்து 7 பாயிண்ட், அது வந்து நியூட்ரல். தேனோட பிஹெச் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 to 5.5, அதுவும் வந்து அசிடிக் தான். ஆனால் இந்த லெமன் வாட்டரோட நீங்கள் வந்து தேனை மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அதோட அமிலத்தன்மை வந்து கொஞ்சம் குறையும். அதனால் வந்து உங்களுக்கு வயிற்றில் அல்சர் பிரச்சனை இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் வாட்டரோட தேன் கலந்து சாப்பிடும்போது அந்த அமிலத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேனுக்கு வந்து செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால லெமன் வாட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ஏற்கனவே அஜீரண கோளாறுகள் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எலுமிச்சை சாரோடு தேன் கலந்து கண்டிப்பாக குடிக்கலாம், அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.